நலவாழ்வு முகாமுக்கு சென்ற மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்திற்கு திரும்பி வந்த யானையை கண்டு அப்பு என்ற நாய் உற்சாகமடைந்து குதூகலம் விட்டு சுற்றி வந்தது பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசின் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமுக்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாயூரநாதர் கோயில் நிர்வாகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் தேக்கம்பட்டியில் 48 நாட்கள் முகாமில் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் வனப்பகுதியில் வலம் வந்த யானை முகாம் நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலுக்கு வந்தடைந்தது. கோயிலுக்கு வந்த யானைக்கு இந்து அறநிலையத்துறை மயிலாடுதுறை ஆய்வாளர் கண்ணதாசன் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கோயிலுக்கு வந்த அபயாம்பிகை யானையை வரவேற்று நாய் ஒன்று சுற்றி சுற்றி வந்து குதூகலமிட்டு மகிழ்ச்சி அடைந்தது. கோயில் வாசலில் இறக்கிவிடப்பட்டு கோயில் உள்ளே சென்ற யானையின் பின்னாலேயே ஓடியது. யானைக்கு பூஜை செய்த போதும் யானையை சுற்றியே வலம் வந்து உற்சாகமடைந்தது. மாயூரநாதர் கோயில் யானைப்பாகன் செந்தில் வீட்டில் 7 வருடங்களாக வசிக்கும் அப்பு என்ற நாய் யானையுடன் நட்பாக பழகி வந்ததாகவும், யானை கோயிலுக்கு சென்றால் எப்போதும் யானையின் பின் தொடர்ந்து செல்லும் என்றும், முகாமுக்கு சென்று 48 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்த யானை அபயாம்பிகையை கண்டு சந்தோஷம் அடைந்ததாக யானைப்பாகன் செந்தில் தெரிவித்தார். மேலும் கோயிலுக்கு வந்த யானையை ஏராளமான பக்தர்கள் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். யானை அபயாம்பிகை நாய் அப்புவின் நட்பு பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்போ பார்த்தீங்க